அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி சென்னையிலிருந்து விமானம் மூலம் தூத்துக்குடிக்கு புறப்பட்டு சென்றார். தூத்துக்குடியில் அதிமுக நிர்வாகியின் இல்ல நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக கழக பொதுச் செயலாளர் சென்னை விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டார். அப்போது சென்னை புறநகர் செயலாளர் கே பி கந்தன், செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன், கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் கணேசன் மற்றும் கழக தொண்டர்கள் பொதுச் செயலாளருக்கு வரவேற்பு அளித்து தூத்துக்குடிக்கு அனுப்பி வைத்தனர். திருச்சியில் இருந்து திண்டுக்கல் நோக்கி வந்த அரசு குளிர்சாதன பேருந்து திடீரென பழுதாகி நின்றதால் பயணிகள் பாதியிலேயே இறக்கிவிடப்பட்டனர். திருச்சியில் இருந்து அரசு குளிர்சாதன பேருந்து ஒன்று திண்டுக்கல் நோக்கி புறப்பட்டது. இந்த பேருந்து திண்டுக்கல் பேருந்து நிலையம் அருகில் வந்து கொண்டிருந்த போது திடீரென பழுதாகி நின்றது. இதனால் பேருந்தில் பயணம் செய்த குழந்தைகள் உட்பட அனைத்து பயணிகளும் பாதியிலேயே இறக்கிவிடப்பட்டனர். இதனால் ஒரு கையில் குழந்தையையும் மற்றொரு கையில் உடைமைகளையும் தூக்கி கொண்டு புலம்பியபடியே பயணிகள் நடந்து சென்றனர். அரசு பேருந்துகளை முறையாக ஆய்வு செய்த பின்னர் இயக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். சென்னை மாநில கல்லூரியில் பயில அதிக மாணவர்கள் விண்ணப்பிக்கும் போது மற்ற அரசு கலைக் கல்லூரிகளை விரும்பாதது ஏன் என கல்வியாளர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். 2024-25 கல்வியாண்டிற்கான இளநிலை படிப்பிற்கு கடந்த மாதம் முதல் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பித்து வருகின்றனர். இந்த நிலையில் சென்னை மாநில கல்லூரியில் மட்டும் 134,000 விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக கல்லூரி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டை விட சுமார் 14,000 விண்ணப்பங்கள் கூடுதலாக வந்துள்ளதாக கல்லூரி நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. கல்லூரி உட்கட்டமைப்பு, ஆசிரியர்களின் கற்றல் திறன் என அனைத்திலும் சென்னை மாநில கல்லூரி தமிழகத்தின் முதல் 10 கல்லூரிகளில் இடம்பெறுவதால் மாணவர்கள் இந்த கல்லூரியில் சேர்வதற்கு ஆர்வம் காட்டுவதாக கல்வியாளர்கள் தெரிவிக்கின்றனர். அதேவேளையில் தமிழகத்தில் உள்ள மற்ற அரசு கலைக் கல்லூரிகளை மாணவர்கள் அதிகம் விரும்பாதது ஏன் என்ற கேள்வியையும் அவர்கள் எழுப்பியுள்ளனர். பள்ளிகள் இன்னும் சில நாட்களில் திறக்கப்பட உள்ள நிலையில் சென்னையில் உள்ள அரசு பள்ளிகளில் மாணவர்களுக்கான பாதுகாப்பான சூழல் இல்லாத நிலையே இருந்து வருகிறது. 2024-25 கல்வி ஆண்டுக்கான பள்ளிகள் June 6 திறக்கப்பட உள்ளன. இந்த நிலையில் சென்னையில் உள்ள பெரும்பாலான பள்ளிகள் மாணவர்களின் பாதுகாப்புக்கு உகந்ததாக இல்லை என தெரிய வந்துள்ளது. குறிப்பாக சென்னை கோடம்பாக்கம் ரங்கராஜபுரத்தில் உள்ள உயர்நிலை பள்ளி வளாகம் மிகவும் ஆபத்தான நிலையில் இருக்கிறது. இந்த பள்ளியில் நடைபெற்று வரும் கட்டுமான பணிகளால் பள்ளி வளாகம் முழுவதும் செங்கல், கம்பி போன்ற பொருட்கள் ஆங்காங்கே சிதறி கிடப்பதால் மாணவர்கள் ஆரோக்கியமாக கல்வி பயில்வதற்கு உகந்த இடமாக இல்லாமல் இருப்பது வேதனை அளிப்பதாக மாணவர்களின் பெற்றோர்கள் தெரிவிக்கின்றனர். சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்ட விவகாரத்தில் நயினார் நாகேந்திரன் உட்பட 4 பேர் நேரில் ஆஜராக CBCID சம்மன் அனுப்பியுள்ளது. தாம்பரம் ரயில் நிலையத்தில் கடந்த மாதம் 26 நெல்லை நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனின் ஹோட்டல் ஊழியர் சதீஷ் என்பவரிடம் இருந்து 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக CBCID போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் பாஜக நிர்வாகி நயினார் நாகேந்திரன், பாஜக அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகம், தொழில்நுட்ப பிரிவு தலைவர் கோவர்தன், நயினார் நாகேந்திரனின் உதவியாளர் மணிகண்டன் ஆகியோர் வரும் 31 எழும்பூர் CBCID அலுவலகத்தில் நேரில் ஆஜராக போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர். மே மாதத்திற்கான பாமாயில் மற்றும் துவரம் பருப்பு June 1 வரை பெற்றுக் கொள்ளலாம் என தமிழக அரசு அறிவித்திருப்பது மக்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகம் முழுவதும் பொது விநியோக திட்ட குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஏப்ரல் மாதம் முதலே பாமாயில், துவரம்பருப்பு ஆகியவை முறையாக வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டு இருந்து வந்தது. இந்த நிலையில் மே மாதத்திற்கான பாமாயில் மற்றும் துவரம்பருப்பு வாங்காதவர்கள் June 1 வரை பெற்றுக் கொள்ளலாம் என தமிழக அரசு தற்போது அறிவித்துள்ளது. இது குடும்ப அட்டைதாரர்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. மே மாதத்திற்கான பாமாயில், துவரம் பருப்புகளை June பெற்றுக் கொள்ளலாம் என்றால் June பொருட்கள் எப்போது கிடைக்கும் என குடும்ப அட்டைதாரர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். கிருஷ்ணகிரியில் அமைந்துள்ள அங்குத்தி சுனை அருவிக்கு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. ஊத்தங்கரை ஒன்றியத்திற்குட்பட்ட ஜவ்வாது மலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ள அங்குத்தி சுனை அருவி கடந்த அதிமுக ஆட்சியில் சுற்றுலா தலமாக அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் வெயிலின் தாக்கத்தால் பொதுமக்கள் சுற்றுலா தலங்களை நோக்கி படையெடுத்து வருகின்றனர். அதன் அடிப்படையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு முக்கிய சுற்றுலா தலமாக விளங்கும் அங்குத்தி சுனை அருவிக்கு சுற்றுலா பயணிகள் அதிகமாக வரத் தொடங்கியுள்ளனர். இங்குள்ள 5 அருவியில் சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்கின்றனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருச்சி மலைக்கோட்டை உச்சிப்பிள்ளையார் கோவில் டவரில் ஏறி ஐயாக்கண்ணு தலைமையில் விவசாயிகள் போராட்டம் நடத்தினர்.
விவசாய விளைபொருட்களுக்கு 2 மடங்கு லாபகரமான விலை தருவதாக கூறியதை நிறைவேற்ற கோரியும், விவசாயிகள் வாங்கிய அனைத்து கடன்களையும் தள்ளுபடி செய்ய கோரியும், கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்தை நிறைவேற்ற கோரியும், வாரணாசி தொகுதியில் பிரதமர் மோடியை எதிர்த்து போட்டியிடாமல் தடுத்ததற்கு எதிர்ப்பு உட்பட பல்வேறு அம்சங்களை வலியுறுத்தி மலைக்கோட்டை உச்சிப்பிள்ளையார் கோவிலில் உள்ள டவர் மீது ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். குழந்தைகளை கடத்தி விற்பனை செய்த 11 பேர் கொண்ட கும்பலை தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் போலீசார் கைது செய்தனர். டெல்லி, புனே ஆகிய நகரங்களிலிருந்து குழந்தைகளை கடத்திய கிரண், பிரீத்தி ஆகியோர் ஆந்திரா, தெலுங்கானா ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த 11 பேர் கொண்ட கும்பலிடம் விற்பனைக்காக வழங்கியுள்ளனர். இதுவரை சுமார் 50க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கடத்தப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ள நிலையில், அந்த குழந்தைகளை வாங்கிய ஆந்திரா, தெலுங்கானா மாநிலங்களைச் சேர்ந்த கும்பல் கமிஷன் அடிப்படையில் புரோக்கர்களை நியமித்து விற்பனை செய்து வந்துள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்து விசாரணை மேற்கொண்ட போலீசார் குழந்தை கடத்தலில் ஈடுபட்ட 11 பேர் கொண்ட கும்பலை கைது செய்ததுடன் 13 குழந்தைகளை மீட்டு அரசு குழந்தைகள் காப்பகத்திற்கு அனுப்பி வைத்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள கிரண், பிரீத்தி ஆகியோரை போலீசார் தேடி வரும் நிலையில், குழந்தைகளை விற்பனை செய்து கொடுத்த புரோக்கர்களுக்கு ஒரு குழந்தைக்கு 50,000 ரூபாய் முதல் 1,00,000 ரூபாய் வரை கமிஷன் வழங்கப்பட்டுள்ளது விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் கடந்த மாதம் 19ஆம் தேதி தொடங்கி ஜூன் 1ஆம் தேதி வரை 7 கட்டங்களாக நடைபெற்று வருகிறது. தற்போது வரை 6 கட்ட வாக்குப்பதிவு நடந்து முடிந்துள்ள நிலையில், ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெற்ற முதற்கட்ட தேர்தலில் 66.14% வாக்குப்பதிவாகியுள்ளது. ஏப்ரல் 26 நடைபெற்ற 2ஆம் கட்ட தேர்தலில் 66.71%, மே 7 நடைபெற்ற 3ஆம் கட்ட தேர்தலில் 65.68%, மே 13 நடைபெற்ற 4ஆம் கட்ட தேர்தலில் 69.16%, மே 20 நடைபெற்ற 5ஆம் கட்ட தேர்தலில் 62.20%, மே 25 நடைபெற்ற 6ஆம் கட்ட தேர்தலில் 63.37% வாக்குகள் பதிவாகியுள்ளன. அதிகபட்சமாக 4ஆம் கட்ட தேர்தலில் 69.16% வாக்குகள் பதிவாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது.